ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் கிரிபிஷான் பேசுகிறேன் யாரெல்லாம் டெய்லியும் குளிக்க மாட்டீங்க உண்மையாக சொல்லுங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க இன்றைக்கி சண்டே அதனால குளிக்கல இன்னைக்கு ஒர்க் இல்லை அதனால குளிக்கல இன்னைக்கு பயங்கரமாக குளிராக இருக்கிறது நாளைக்கு குளிச்சுக்கிறேன் இந்த மாதிரி காரணமெல்லாம் இருக்கும் ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் ஓகே ஒரு சில சோம்பேறிங்க வந்து வாரக்கணக்கில் கூட இருக்கும் அதெல்லாம் ஓகே ஆனால் அவங்க எல்லாருக்கும் சீனியர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து குளித்து அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க என்னது அறுபத்தஞ்சு வருஷம் நாற்பது வயசு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எண்பத்தேழு வயசு ஆகுது நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற இவர் தான் அமு ஹாஜி இவர் தான் அந்த வினோதமான வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு இவரை தான் இந்த வேர்ல்ஸ்

ட்டான ஏரியா அப்படிங்கறனால அங்க இருக்க கூடிய குகைகள போய் தங்குறது இந்த மாதிரி வந்திருக்கறாரு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர்க்கு வந்து வீட்ல செஞ்ச சாப்பாடு எல்லாம் வந்து பிடிக்காதான் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்றேன் இதுக்கப்புறம் நான் சொல்ல போற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது யாராவது வந்து சாப்பிட்டுக்கிறீங்க விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாமிட் வந்தாலும் வரலாம் ஏன் அப்படின்னா இவர் வந்து எங்க தங்குறாரோ அவங்க என்னெல்லாம் சாப்பிடுவாராமா அது வந்து கெட்டு போயிருந்தாலும் சரி இப்ப ரோட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஒரு மிருகம் வந்து செத்து போகுது அப்படின்னா அதை எடுத்து வந்து சாப்பிடுவாராம் இந்த மாதிரி வந்து ரொம்பவே வந்து பண்ணுவாரு பேசிக்கா வந்து அது நான்வெஜ்ஜாக இருந்தா ஓகே அது எந்த வந்து இவர் கண்டிஷன் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னது அப்படின்னா தண்ணி வந்து நிறைய குடிப்பாராம் அது ஏன் அப்படின்னா தண்ணி குடிச்சா ஹெல்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்து சொல்லியிருக்காங்க போல எவன் சொன்னான்னு தெரியல வந்து குளிச்சாலும் ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அந்த தண்ணியாவது வந்து நீட்டா குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாது பழைய ஆயில் டின்னு வந்து ஒன்று வச்சிருக்கிறான் அந்த டின்ல தான் வந்து டெய்லி அஞ்சுல இருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கிறாராமா இது இல்லாம வந்து சிகரெட் அப்படிங்கிறது ரொம்பவே அளவுக்கு அதிகமாக வந்து ஸ்மோக் பண்ணுவார்னு சொல்றாங்க ஊர்ல இருக்கவங்க வந்து யாராவது ஒரு பார்க்க வந்தாலும் கூட சிகரெட் தான் வந்து கொடுத்து போவாங்களாம் ஒருவேளை அந்த சிகரெட் தீந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறுவறுப்பான விஷயம் அனிமல்ஸோட வேஸ்ட் வேஸ்ட் இருக்கு இல்லையா கழிவுகள் அதை வந்து ட்ரை பண்ணி வச்சிருப்பாராமா அதை தான் வந்து டொபேக்கோக்கு பதிலாக சிகரெட்டாக வந்து யூஸ் பண்ணுவாராமா ஏன்டா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க அதுக்கு தான் ஆரம்பத்தில் வந்து வார்னிங் கொடுத்துட்டேன் ஊரில் இருக்கவங்க யாராவது வந்து இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்த வைக்கலாம் டிசீஸ் வந்துடும் ஒழுங்காக போய் குளிங்க அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னா இவருக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிருமா ஏன் அப்படின்னா நான் இவ்வளோ நாள் வந்து ஹெல்த்தியாக உயிரோடு இருக்கிறதுக்கான காரணமே வந்து நான் குளிக்காமல் இருக்கிறனால தான் அதை வந்து நீ தப்பாக சொல்கிறேன் கம்முனு போயிரு அப்படின்னு வந்து சொல்லுவாரான் பெருசு கொஞ்சம் திமிர்தான் போல இல்லையா இதே மாதிரி வந்து இவர் வந்து குளிக்காமல் இருந்தாலும் ஷேவெல்லாம் வந்து பண்ணிப்பாரான் அதுவும் நார்மலான மெத்தட்லாம் கிடையாது இப்போ ரோட்டில் வந்து எங்க ஒரு பக்கம் வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு அந்த நெருப்புல இருந்து ஒரு விறகு கட்டை எடுத்துட்டு வந்து தாடியில வச்சு வந்து தீ பிடிக்க வச்சுட்டு வரமா தீ பிடிச்சி அது பாட்டு எரிஞ்சுட்டே இருக்கும் எப்போ இருக்கு வந்து போதும் தாடி வந்து கரெக்டான சைஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து நெருப்பு அரைஞ்சிக்கு வராமா யாரு சாமி இவன் இந்த அமோஹாஜி மாதிரியே குளிக்காம இருந்தீங்க அப்படின்னா உடம்புல வந்து நிறைய ஸ்கின் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்னு சொல்றாங்க என்ன மாதிரி அப்படின்னா ரேஷஸ் பிம்பிள்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல இருந்து கோடிக்கணக்கான செல்கள் அப்படிங்கிறது வந்து இறந்து வந்து வெளியில வரும் இதை வந்து நம்ம குளிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உடம்புலேயே தங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நமக்கு ஸ்வெட் ஆகும் குளிக்கல அப்படின்னா அதுவும் வந்து நம்ம உடம்புலேயே இருந்து நிறைய டிசீஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா யாருமே வந்து உங்ககிட்ட வர மாட்டாங்க யாரும் உங்ககிட்டையும் சேர்த்திக்க மாட்டாங்க ஒரு ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்காக தங்களோட கைகளை வந்து கழுவுறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ரொம்பவே லோவாக இருக்குது நம்மளோட ஹைஜின் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே கோவிட் நைன்டீன் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் பர்சனல் ஹைஜினே வந்து பெட்டராக இருக்குது சானிடைசர் மாஸ்க்கு க்ளவுஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கொரோனாவுக்கு பார்த்து பயந்து போட்டாலும் இன்டெரக்டாக அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்த டிசீஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் வருது இல்லையா இதுக்கு முக்கியமான காரணமா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் மாஸ்க் இருக்கு இல்லையா அதை வந்து மாத்தாம பழைய மாஸ்க்கு திருப்பி திருப்பி வாஷ் கூட பண்ணாம வந்து யூஸ் பண்றதா வந்து காரணம்னு சொல்றாங்க சோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்க்கை வந்து அடிக்கடி மாத்திட்டே இருங்க அமு ஹாஜி மாதிரியே இன்னும் வந்து ஒரு சிலர் இருக்கிறாங்க இந்தியாவில கூட பாத்தீங்கன்னா கைலாஷ் சிங் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகுது கல்யாணம் அன்னைக்கே வந்து பூசாரி சொல்றாரு உனக்கு ஆம்பளை புள்ள வேணும் அப்படின்னு இருந்து நீ குளிக்காத அப்படின்னு சொல்றாரு கேட்டு இந்த அறிவாளி வந்து குளிக்காமல் இருக்கிறாரு எப்படி தான் இருக்காங்களோ எனக்கும் இந்த மாதிரி குளிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து பர்சனலாக தெரியும் பட் இருந்தாலும் இது ஒரு பப்ளிக்கான பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நான் பேரை சொல்லலை பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சம்மந்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக வரைக்கும் ஒன்று தான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன வீடியோவில் பார்க்கலாம் பை பை